தங்களின் நீண்டகால கோரிக்கைகள் இதுவரை நிறைவேற்றப்படாததை கண்டித்து சென்னையில் பழங்குடி இனத்தவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் வாழும் குண்டாரெட்டிஸ் குருமன்ஸ் மலைவேடன் காட்டுநாயக்கன் உள்ளிட்ட அனைத்து பழங்குடியினரும் தங்களின் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை மெமோரியல் ஹாலில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். தமிழ்நாடு மலைவாழ் மக்கள் சங்க தலைவர் சண்முகம் தலைமை தாங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சண்முகம், செயல்படாமல் உள்ள பழங்குடியின நல வாரியத்தை உடனடியாக சீரமைக்க வேண்டும் என்றும் கல்வி உதவித்தொகை வழங்குவதில் அக்கறை காட்டாத தமிழக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தப்படுவதாகவும் தெரிவித்தார். தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டில் உள்ள பழங்குடி மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது. மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை கூட பழங்குடி மாணவர்களுக்கு வழங்கப்படாத நிலைதான் தமிழகத்திலே இருக்கிறது. இனச்சான்றிதழ் கோரக்கூடிய அனைத்து பழங்குடி இனத்தவருக்கும் அரசு ஆணைப்படி விண்ணப்பத்தை 15 நாட்களில் வழங்க வேண்டும். சென்னை நகரத்தில் வசிக்கக்கூடிய ஆதிவாசி பழங்குடி மக்களுக்கு சென்னையிலேயே சான்றிதழ் வழங்கக்கூடிய வகையில் தமிழ்நாடு அரசாங்கம் உத்தரவிட வேண்டும் என்று இந்த தர்ணா போராட்டத்தின் வாயிலாக நான் வற்புறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். தமிழகத்திலிருந்து வந்திருந்த நூற்றுக்கணக்கான பழங்குடியின மக்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு தங்களின் கோரிக்கையை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர்.